விளக்கறிஞர் ஸ்டிக்கர் ஒட்டிய சொகுசு காரில் மூட்டை மூட்டைகளாக புகையிலை பொருட்களை கடத்தியதால் கைது செய்யப்பட்ட கயவர்கள்தான் இவர்கள். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மதுரை சாலைகள், தனியார் பள்ளி அருகே உள்ள சோதனை சாவடிகள், காவல்துறையினர் வழக்கம் போல் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த வழக்கறிஞர் ஸ்டிக்கர் ஒட்டிய சொகுசு காரை நிறுத்த முயன்றனர். ஆனால் ஓட்டுநர் காரை நிறுத்தாமல் காவலரை இடித்துவிட்டு மின்னல் வேகத்தில் சென்றுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் துரத்திச் சென்று அந்த காரை மடக்கி பிடித்தனர். பின்னர் காருக்குள் சோதனை செய்தபோது மூட்டை மூட்டைகளாக தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து காரில் இருந்த இருவரை பிடித்து விசாரித்ததில் அவர்கள் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த முகமது அப்துல் சலீம், ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த சைத்தன் சிங் என்பதும் சேலத்திலிருந்து தென்காசிக்கு கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதற்காக புகையிலை பொருட்களை கடத்திச் சென்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது. காவல்துறையினரிடம் இருந்து தப்பிப்பதற்காக காரின் முன்பக்க கண்ணாடியில் வழக்கறிஞர்கள் பயன்படுத்தும் ஸ்டிக்கரை ஒட்டியதும் தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் காரில் 60 மூட்டைகளில் இருந்து 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 610 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் புகையிலை பொருட்களை கொடுத்து அனுப்பிய உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அஜித் சிங் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். விடியா ஆட்சியில் போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க 1.0, 2.0 என எத்தனை திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டாலும் போதைப் பொருட்கள் கடத்தல் என்பது புற்றீசல் போல் பெருகி வருகிறது. இதனை தடுக்க முடியாமல் காவல்துறையினர் திணறி வருவது கண்கூடாக தெரிகிறது. தமிழகத்தின் தலைநகர் முதல் கிராம பகுதிகள் வரை மூளை முடுக்குகளிலெல்லாம் போதைப் பொருட்கள் விற்பனை கொடிகட்டி பறக்கிறது. இன்றைய இளம் தலைமுறையினர் போதை கலாச்சாரத்திற்குள் மூழ்குவதற்கு முன் போதைப் பொருள் விற்பனையை முழுமையாக கட்டுப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் கண்ணனுடன் புஷ்பவேல்.